ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா அத்தனா. திரைப்படம் வெளியான 2022. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டைரக்டராக சொல்லி பார்த்திங்கன்னா ரோமியன் கேவராஸ், திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் ரோமியன் கேவராஸ், லாஜ்லி அண்ட் எலியஸ் பெல்கேதார். திரைப்படத்தில் டாலி பென்ஷா அப்துல்லா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாமி செல்ரேனா கரீமா சப்படி ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, அத்தனா என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க? அதாவது வந்து இது ஃப்ரான்ஸில் நடக்கிற கதைகளும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்த லெஸ் மிசரபிள்ஸ் படத்துக்கும் இந்த படம் நிறைய வந்து ஒரு ஒத்துமை உண்டுங்க. அதாவது வந்து ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1955 நிறைய நாடை பிடிச்சிருந்தாங்க, யூரோப்பியன் கண்ட்ரியில். அது முக்கியமாக அல்ஜீரியா நாட்டு ஆஃப்ரிக்கா அல்ஜீரியாவில் பிடிக்கும்போது சாரி அல்ஜீரியாவில் பிடிக்கும்போது அங்கேருந்து நிறைய பேர் வந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தாங்க இவங்க கூட. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து எல்லாம் புலம்பெயர் கூட இருக்கிற உலகத்தில் புலம்பெயர்ந்தாலுமே அது உள்ளே வந்து தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் உள்ளே வந்த அப்புறமா அங்கே இருக்கிற மக்களை இவங்கள தவறாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு பாவர்ட்டிக்குள்ளே தான் இருக்காங்க, இன்னும் வறுமையை விட்டு அவங்க வெளியில் வரல, அந்த பாவர்ட்டி லைனுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா இப்போ இந்த கதை என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு பயங்கரமாக புட்டாலிட்டி பற்றி தான் அந்த படம் பேசுது. தமிழ்நாடு நடந்த ஒரு புட்டாலிட்டி தான், அதாவது போலீஸ் புட்டாலிட்டிங்க. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துடைய வந்து பார்த்திங்கன்னா இத்ரீஸ் அப்படின்ற ஒரு 13 வயசு பையன் என்ன வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து போலீஸால் கொல்லப்படுறான். இப்போ கொல்லப்பட்ட அவன் அவனுடைய அண்ணன் வந்து மிட்டில் இருக்கான். அதே மாதிரி இன்னொரு அண்ணன் வந்து ஒரு மாஃபியா கும்பலில் இருக்கான். இன்னொரு அண்ணன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வயசு பையன், அவன் தான் வந்து கரீம்ங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துடுறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற எல்லோரும் திரட்டி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஷூட்ஸ் இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாரை க்ரியேட் பண்ணுறான் அந்த டவுனில், இப்போது அத்தேனான்ற அந்த டவுனில். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இவன் வாரை க்ரியேட் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கே என்ன நடக்குது, போலீஸ் எது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இன்னும் 3 அண்ணன்களுக்கும் என்ன ஆச்சு, உண்மையாகவே இட்ரிஸை யார் தான் கொண்டாங்க, என்ன ஆச்சு, ஏது நடக்குது அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்களமைங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம், முதல் பலம் யாருன்னு பார்த்திங்கன்னா படத்துடைய சினிமடோகிராஃபர் மத்தியாஸ் பவுகார்ட். ஏன்னா படம் ஆரம்பித்து வந்த முதல் 12 நிமிடங்கள் ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு ஷாட் வருது மிரட்டலுங்க, அப்சல்யூட்லி அவசியம்ங்க. அது அந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காரு அந்த ஷாட் வந்து. அது கிட்ட மிஷன் சீன் மாதிரி தெரிஞ்சாலுமே அது ஒரு ஒரு கிரிப்பை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அந்த படத்தில் வந்து. படம் ஃபுல்லாக அந்த மாதிரி லெந்தி ஷாட்ஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எக்கச்சக்க லெந்தி ஷாட்ஸ் படத்தில் இருக்குங்க. இந்த படத்தோட மொத்த டென்ஷனுமே ரைஸ் பண்ணி தூக்கி போகிற சினிமாடோகிராஃபி தான். தட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் சினிமாடோகிராஃபி நம்ம சொல்லலாம். மொத்த டென்ஷனுமே உங்களை அப்படியாது அப்படி உள்ளே கொண்டு போகிறது தான் சினிமாடோகிராஃபி தான். என்னை பொறுத்தவரைக்கும் படத்தோட சினிமாடோகிராஃபி பை மத்தியாஸ் பவுகார்ட் வந்து ரியலி டெரிஃபிக் அப்படின்னு நான் இங்கே சொல்லுவேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுர்கினுடைய பிஜிஎம் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. அந்த இதுவும் அதே டென்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம் தானா, ஒரு இடமுமே பிஜிஎம் வர இடம்லாம் அலருதுன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஃபீலை வந்து இந்த படத்தை கொண்டு வந்ததுக்கு வந்து சுர்கினோட பிஜிஎம் வந்து மிக முக்கியமான விஷயமாக சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த டலியஸ் பென்சில் அப்துல்லா பண்ண ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ரொம்ப செட்டில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி மனசு நிற்கிறது வந்து சாமி செல்லாரன்னு தான், கரீமா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்ததுங்க. ஏன்னா அந்த தம்பி அப்படி பண்ணிட்டாங்க, இது ஒத்துக்கே முடியாது, அதுக்கு நான் திரட்டுற ஒரு படை அந்த வார் இதெல்லாமே சூப்பராக அந்த விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பசங்களை இவன் எப்படி பார்க்குறான், போலீஸ் இவன் எப்படி பார்க்குறான், அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் மனநிலை எப்படி இருக்குது போன்ற விஷயத்த ரொம்ப அழகாக அந்த கேரக்டரில் கரீமன்ற கேரக்டர் சாமி செல்லாரனே ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சொல்லணும். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக ரைட்டிங் தான் பை லாஜ்லி எலியாஸ் பெல்தேக்கர் அண்ட் ரோமியன் கேவரஸ். இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, இன்னமும் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்றதை அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சைடில் வந்து இந்த பசங்க இப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னென்ன விஷயங்கள், என்ன எதுக்காக இப்படி ஆகுறாங்க, இன்னுமே வந்து புரூட்டாலிட்டி நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற பாயிண்ட்டு, போலீஸ்க்கு எதிராக வந்து பவருக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாமல் திணற ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் இந்த படத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க. இதுமாதிரி சில இடத்துல வந்துலாம் அந்த சினிமோட்ராஃபி அண்ட் மியூசிக் டேரக்ஷனுக்கும் இந்த இடத்துல முக்கியமாக இடம் கொடுக்கணும். ரோமியன் கேவரஸ் வந்து சில சீன்ஸ் அவ்வளோ அழகாக பிரமாதமாக காட்சிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும். போலீஸ் மெட்டல் ஒரு ராக்கெட்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, சின்ன ராக்கெட் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கிராக்கர்ஸ் மாதிரி, அதை எப்படி அவங்க தடுக்கிறாங்க அந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 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 சின்ன விஷயம். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களுங்க அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தில் அது ரொம்ப பெரிய ஒரு பலமாக பார்க்குறேன். ரோமியன் கேவரஸ் அது என்ன விஷயம்னு கொண்டு வரணும் நினச்சாரோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டான்னு சொல்லணும். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து எண்டு முடிவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு. இதை நம்ம வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் இன்னும் பார்க்கலாம், அந்த பக்கம் இன்னும் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிற போலீஸ் ப்ரூட்டாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து படத்தில் எண்டு முடியும் போது என்னடா இது அப்படின்னு நமக்கு தோணலாம். சரி, இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி ரைட் விங் உடைய தாக்கம் வந்து உலகம் ஃபுல்லாக
நின்றுக்கிட்டே இருக்குது, வளர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்க ஆக்கிரமிச்சிட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ரைட் விங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படம், அதாவது வந்து இது யார் பண்ணாங்க, ரைட் விங் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடித்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க. சரி, ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், பட் ப்ரொடியூஸ் புட்டாலிட்டின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கிற விஷயம் தானே, அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை அவங்களே வந்து இவங்களோட கைப்பாக்கையாகவும் செயல்பட முடியும் அப்படின்ற பாயிண்ட்டை கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த இடம் ஒரு ஒரு சிக்கலுக்குள்ளே விஷயமாக முடித்த மாதிரி இருந்தது. இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த படம் வந்து எண்டு வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். நோ அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தல் இருக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் இந்த ஆண்டு நடந்த வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், இப்போது நியர்லி பார்த்திங்கன்னா இப்போ தான் செப்டம்பரில் தான் வெனிஸ் ஃபிலிம் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே படத்தை தே ஹவ் பீன் கிவன் டு நெட்ஃப்ளிக்ஸ், வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வின்னருங்க யூனிசெஃப் அவார்டு. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா கோல்டன் லைனுக்கு இந்த படம் வந்து நாமினியாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் அத்தனா படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜினல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.